வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கிழக்கு தாம்பரம் மணவளக்கலை பாலாஜி நகர் தவமயத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். மன்றத்தில் உள்ள அனைத்து அன்பர்களையும் நன்றாக ஊக்குவித்து அனைவரும் சிந்தனை விளக்கம் அளிக்கும் அளவிற்கு அனைவரின் தரத்தையும் மேம்படுத்தி உள்ளார்கள். 1988 ஆம் ஆண்டு தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து காயகல்ப பயிற்சியை ஆசான் அருட்தந்தை அவர்களிடம் கற்றுக்கொண்டவர்கள். தொடர்ந்து பயிற்சிகள் பெற்று 1989 ஆம் ஆண்டு அருள்நிதி ஆனார்கள். கும்பகோணத்தில் 1994 ஆம் ஆண்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் நடத்தப்பட்ட பிரம்மஞான வகுப்பில் கலந்து கொண்டவர்கள். 1994 ஆம் ஆண்டிலிருந்து ஸ்கை யோகாவில் பேராசிரியராக தொண்டாற்றும் வாய்ப்பை அருட்தந்தை மூலம் பெற்றவர்கள். மேலும் 2018 ஆம் ஆண்டு முதல் முதுநிலை பேராசிரியராக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயாவின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள். மேலும் ஐயா அவர்கள் நமது விஷன் கல்வியில் MSc யோகா முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் MCOM CA IIB என்ற தனது பட்டத்தை பெற்றுள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1973 பணியில் சேர்ந்து 2011 சீப் மேனேஜராக பணி ஓய்வு பெற்றவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை உறவும் துறவும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளித்தும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலினை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அருணறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த தலைப்பு உறவும் துறவும். தொடக்கமே அம்மாவர்கள் பாடிய அந்த பாடல் ஞான களஞ்சியம், அதுக்கு முன்பாக ஞான வாழ்வில் இருந்த பாடல் எடுத்து அங்கே சொன்னாங்க. அந்த உறவு என்பதற்கும் துறவு என்பதற்கும் சுவாமி சொன்ன விளக்கங்கள், இது எல்லாமே நமக்கு அகத்தாய்வு என்ற பயிற்சியிலே ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பின் கீழ் அந்த உறவு பற்றியும் துறவு பற்றியும் மிக அருமையாக சுவாமிஜி குறிப்பிட்டிருப்பார். உறவினிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்ற வார்த்தை வரும். ஆக அந்த உறவுக்கும் துறவுக்கும் உள்ள வேறுபாடு அல்லது ஒற்றுமை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நிறைவாக நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும். எங்கெல்லாம் இதனிடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டினை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல துன்பத்திற்கு ஆளாகும். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும், எதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும், எங்கே தொடர்பு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். இந்த ஆறாவது அறிவு புலன்களாக இயங்கும் போது அனுபவிக்கின்றோம், ஆனால் அந்த புலன் மயக்கத்திலே இருக்கும்போது என்னவாகும்? எந்த இன்பம் நமக்கு இன்பமாக இருக்கின்றதோ, எந்த ஒரு அனுபவம் இன்பமாக இருக்கின்றதோ அதுவே துன்பமாக மாறிப்போகின்றது, உண்மை மறந்து போகின்றது. புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவு. அந்த ஆறாவது அறிவு நமக்குள்ளாக அகத்ததாக இறைவன் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவற்றை பகுத்து பார்க்கும் போது நமக்கு அந்த உண்மை தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றது. தொகுத்து பார்க்கும் போது இறைவனை எல்லாமாக இருக்கிற உண்மை தெரிந்து கொள்கின்றது. ஆக அந்த பகுத்துணர்வு தொகுத்துணர்வு என்பது வேறு வேறு பொருள் கிடையாது. இதை பிரித்து பார்க்கும் போது பகுத்து பார்க்கின்றோம், பிரித்து பார்க்கின்றோம்.
ஆனால் தொகுத்து பார்க்கும்போது எல்லாமாக இருப்பது இறைவன் தான், இறையாற்றல் தான். எனக்குள்ளாக உறவு என்ற எண்ணத்தை கொண்டு வருவதும் அதுதான், துறவு என்பதை பற்றி பொருள் விளங்க வைப்பதும் அதுதான். ஆக அந்த துறவு என்று சொல்லக்கூடியது புலன்மயக்கத்திலிருந்து விடுபட்டு அறிவின் விழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாவற்றையும் துறந்து ஓடுவது என்பது கிடையாது. நம்மகிட்ட நிறைய சொத்து இருக்கு, பறிபோயிடுது. அது பறிபோன பின்பு நாம் வாழ முடியாமல் சந்நியாசம் மேற்கொள்றாங்கன்னு சொல்லுவாங்க, அது தப்பித்துக் கொள்ளுதல், அது துறவு கிடையாது. ஆக அறிவளவில் மன அளவில் எதனோடு தொடர்பு கொண்டாலும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய பக்குவம், இதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள், உடன்படாத கருத்துக்கள் என்பதெல்லாம் நிறைய உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குடும்பம், அவர் அலுவலகத்தில் பணிபுரிந்து விட்டு ஓய்வடைந்தார். ஓய்வின் போது அவருக்கு நிறைய தொகை கிடைத்தது. அதோடு அவருக்கு இருந்த ஒரு சொந்தமான ஒரு வீடு, ஸோ அந்த வீட்டையும் விற்று கூட இந்த ஓய்வு பெற்றபோது வந்த பணம் இரண்டையும் சேர்த்து தன்னுடைய குழந்தைகளுக்கு இரண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டார். இரண்டு பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டார், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தைகள் வந்து அவரை வயதான காலத்தில் பார்த்து கொண்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் பொருந்துமா? சொல்ல முடியாது. சொல்லலாம், பொதுவாக சொல்லும்போது உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் குழந்தை பிரித்து கொடுத்துருங்க என்று சொல்லக்கூடிய முறை என்பது உண்டு. ஆனால் பொதுமைப்படுத்த முடியாது, எல்லோ வீடுகளும் பொருந்துமா என்று சொல்ல முடியாது. ஏனெனில் பொருள்பற்று காரணமாகத்தான் குடும்பத்திற்குள்ளாக நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த பிரச்சனைகள் வெளியே ஒரு செய்தியாக பார்க்கும்போது தாக்கம் நமக்கு தெரியல. உதாரணமா, ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்பாக வந்த, இரண்டு மூணு நாளுக்கு முன்பாக வந்த அந்த கோவிட் கொரோனா தினசரி செய்தித்தாளிலே வரும். அங்கே ஒரு மரணம், இங்கே ஒரு மரணம் என்று நிறைய செய்திகளை படித்துக் கொண்டிருப்போம், அல்லது டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருப்போம், கேட்டுக்கொண்டிருப்போம். இதெல்லாம் பிறருடைய கதைகள், பிறருக்கு நேர்ந்த ஒரு விபத்தோ அல்லது துன்பமோ, அது வந்து ஒரு செய்தியாக பார்க்கின்றோம், மனதில் பாதிப்பு கிடையாது. ஐயோ பாவம் என்று சொல்லும் அவ்வளவு. இதுவே நம்மை சார்ந்தவர்கள், உறவுகளோ குடும்பத்தில் யாரையும் தவறிவிட்டால் என்ன ஆகின்றன, பதைத்து போகின்றோம். ஆக எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும், உங்களுக்கு சொத்து இருக்கா பிரிச்சு கொடுத்துருங்க என்று இதுக்கு ஒரு பொது விதியாக எழுத முடியாது. ஏன்னா குடும்பத்தின் குடும்பம் வேறுபடுகின்றது, மாறுபடுகின்றது. ஆனால் அந்த வயதான காலத்திலே அந்த உறவை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நிறைய பேர் அதை விட்டு விலக முடியாமல் துன்பத்திற்கு ஆளாவதை நிறைய குடும்பங்களை பார்க்கின்றோம். இதற்கு ரெண்டு பக்கமும் தவறு உண்டு. இளம் வயதின் மீதும் தவறு உண்டு, முதுமை அடைந்தோர் மீதும் தவறு உண்டு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதுமை அடைந்தோர் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை, பிரின்சிபல்னு சொல்லுவோம், அந்த கொள்கையை விட்டு விலகாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. தான் எப்படி வாழ்ந்தார்களோ, தான் தன்னுடைய பெரியவர்களிடம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு எப்படி அடிபணிந்திருந்தார்களோ, அதே போல தன்னுடைய குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதே போல நடந்து கொள்ளும் போது ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பட்ட கருத்துக்கள், மனக்கசப்பு நிறைய. அப்ப எதிர்பார்ப்பு தவறா என்றால் கிடையாது, தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளுதல். ஆக உறவினிலே கண்ட உண்மை நிலை, இது வந்து பொருளுக்கு மட்டும் கிடையாது, நபர்களுக்கும் பொருந்தும். சுவாமி சொல்லும் போது உலக இன்பங்கள் சொல்லுவார் இல்லையா, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம், அந்த பொருள் மீது வரக்கூடிய பற்று. சரி, பற்று இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா என்றால் பொருள் வேண்டும். எவ்வளவு பொருள் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும், சொல்ல முடியாது. என்னுடைய உறவுக்கார ஒரு நண்பர், அவர் சொல்லிட்டு இருந்தார், அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு வந்து அவரோட பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு வந்து பொருள் மீது பற்று கிடையாது, ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அந்த பொருள் என்பதை இந்த அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த குறிப்பிட்ட அளவு என்பது சேர்த்து கொண்டா என்றால் நிச்சயமாக நான் வந்து அது மேல் அதற்கு மேலே நான் சம்பாதிக்க மாட்டேன் என்பது போல சில கருத்து குறிப்பிட்டார். அவர் ஒரு தொகையை சொன்னார், இது 10 ஆண்டு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு, எனக்கு ஒரு 60 லட்சம் சொத்து பணம் எல்லாம் சேர்த்து 60 லட்சம் எனக்கு கையில் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே நான் சம்பாதிக்க போக மாட்டேன், நான் நிறுத்திக் கொள்வேன் என்று பேசிக் கொடுத்து சொன்னார். அப்போ நான் கருத்து சொன்னேன், இப்பொழுது உங்கள் மனது வந்து 60 லட்சத்தோடு நிற்கின்றது,
60 லட்சம் சேர்த்த பின்பு மேலும் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்றுதான் மனம் போகுமே தவிர அங்கே நிற்காது என்றேன். இல்லை இல்லை, அப்படி கிடையாது, என்னால் முடியும், எனக்குள்ளாக அது வில் பவர் இருக்கு என்று சொன்னார். ஓகே, வாழ்த்தி விட்டு நல்லது இருந்தால் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அந்த பேச்சை அப்படி நிறுத்தி கொண்டேன். நாளாக நாளாக அவருக்கு அந்த பொருள் மீது இருந்த பற்று காரணமாக அவர் குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக சேர்ந்தும் கூட நிறுத்த முடியாமல், இல்லை இது இருந்தால் போதுமானது கிடையாது, இப்பொழுது காலச்சூழலுக்கு இன்னும் தேவைப்படும் என்று அப்படித்தான் அவர் என்ன போய்கொண்டதை தவிர அந்த நிறைவு என்பது வராமல் போய்விட்டது. இப்போ நிறைய இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு, ஆனால் நிறைவான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்றால் பெரிய கேள்வி. புரியும், மீண்டும் சொல்றேங்க, அதற்காக பொருள் வேண்டாம் என்று சொல்ல வரலவே, மன நிறைவு என்பது அவர்கள் மனதை சார்ந்தது. சுவாமிஜி ஏதாவது ஒரு பாடல் குறிப்பிட்டிருப்பார், என் ஜனனும் என் மனனும் இரண்டையும் யான் அறியேன், ஆனால் அவர் ரெண்டு மனதை வச்சுட்டு எல்லாவற்றையும் பொருளை ஈட்டிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவனில் இந்த புவி வாழ்வில் பிறர் உதவக்கூடிய முறையை அதை கொடுத்து விடுவேன், எனில் எனக்கென்று எதுவுமே கிடையாது, சோ ஏக வழிதான் என்னுடைய வீடு என்று அவர் துறவு போன்ற துறவு என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வேன். எனில் தன்னுடைய 50வது வயதிலே துறவு போன்றதாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள், துறவு கிடையாது, சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆக அவர் சொன்ன வார்த்தை, ஆகவே எதை மனதில் வைத்துக் கொண்டு எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்பார், அதுதான் அற்புதமான வார்த்தை. ஆக எண்ணத்தில் துறவு பூண்டேன், ரைட், எதற்காக? சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக, இறை மூலமாக தான் உணர்ந்தவற்றை பிறருக்கு தர வேண்டும், பிறருக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து. ஆக அந்த துறவு என்பது எல்லாவற்றையும் விட்டு விலகுவது என்பது கிடையாது, மன ரீதியாக அதிலிருந்து விடுபட்டு அதாவது விழிப்பு நிலையோடு அறிவோடு இயக்கும் போது என்னவாகும், அந்த எதன் மீது ஒரு பற்று அல்லது ஒரு பாசமோ அல்லது அன்பு வைத்திருக்கின்றோமோ அதெல்லாம் ஒரு எல்லையோடு நின்று போக வேண்டும் என்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும். இதுல நிறைய கேள்விகள் கேட்பாங்க, பற்றுக்கும் பாசத்திற்கு என்ன வேறுபாடு, அன்புக்கு என்ன வேறுபாடு, நேசத்திற்கு என்ன வேறுபாடு, அதெல்லாம் இந்த டெஃபினேஷன்ல ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் சில இடங்களிலே நம்மையும் மீறி அந்த ஒரு அன்புக்கு அடிமையா இருக்கும்போது பெருசா தெரியாது, ஆனால் பாசத்திற்கு அடிமையா இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனை. ஒரு பெண் குழந்தை இருக்கு வீட்டில், அந்த குழந்தை மீது எனக்கு பாசம் அதிகம், ஸோ பாசம் அதிகம், அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா வெளியே ஐ மீன் இன்னொரு வீட்டுக்கு போயிடும் என்பதற்காக அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செய்யாமல் இருக்க முடியுமா, புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆக ஆரம்பத்திலே இது நிறைய வீடுகளிலே ஒரு பெண் குழந்தை திருமணமான சென்ற பின்பும் அந்த அம்மா வந்து இதற்கு முன்பாக இங்கே இருந்த போது அந்த பெண் குழந்தை எந்த அளவு தன்மீது ஒரு விருப்பமாக ஆசையாக அனுசரணையாக நேசம் இருந்ததோ அதே போல் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை இன்னொரு வீட்டுக்கு சென்று வாழ்ந்து மீண்டும் இடையிலே வந்து போகும்போது இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த குழந்தை இல்லாத போது இவங்க மனம் நொடிந்து போறாங்க. இதாவது பரவாயில்லை, ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பையனோ பொண்ணோ பிறந்திருக்கும், அந்த குழந்தை மீது நிறைய ஆசை, நிறைய பற்று, நிறைய உறவு என்பது மனதுக்குள்ளாக வளர்த்து கொண்டிருப்பாங்க பெற்றோர். அந்த பையனுக்கோ அல்ல பொண்ணுக்கோ இன்னொரு பையனோ தம்பியோ தம்பியோ தங்கச்சி பிறக்கிறாங்க வச்சுக்கோங்க, அப்ப என்னவாகும், அந்த முதல் குழந்தைக்கு 100% கொடுத்த அந்த அன்பு அந்த பாசம் இரண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் அது வந்து ஷேர் செய்யப்படுகின்றது, இரண்டு பேருக்கும் சமமாக பங்கிடப்படுகின்றது. இந்த பங்கிடுவது என்பது அந்த முதல் குழந்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் துன்பத்திற்கு ஆளாகின்றது. ஆனால் பெற்றோரை பொறுத்தவரை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான், ஆனால் அந்த பெரிய குழந்தைக்கு அது போல மனதுக்குள்ளாக ஒரு ஏக்கம். இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு மருமகளாக வருது, இதுவரையிலும் அந்த பையன் வந்து அந்த அன்பையெல்லாம் தன்னுடைய அம்மாவின் மீது கொட்டி வைத்திருந்தான், அந்த மருமகள் வந்ததுமே அந்த அன்பு ஏறி கணவர் என்ற முறையில் ரெண்டு பக்கம் பார்த்தாக வேண்டும், அம்மாவும் பார்த்தாக வேண்டும், மனைவி பார்த்தாக வேண்டும். அப்ப அந்த அன்பு அங்கே பகிரப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு தெரியும் நிறைய வீடுகளில் பிரச்சனைகள். ஆக இளைய சமுதாயத்தின் மீது மட்டும் நான் குறை சொல்ல முடியாது, பெரியவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உறவு இல்லாமல் வாழ முடியாது, இன்னொரு புரிந்து கொள்வோம், உறவுகள் இல்லாமல் வாழவே முடியாது, தனித்து இயங்க முடியாது. நட்பு இருக்கலாம், நட்பு ஓரளவுக்கு நம்மை காப்பாற்றும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் சில சடங்குகளுக்கு சில காரியங்களுக்கு உறவுகள் தான் செய்ய முடியும், நட்பு செய்ய முடியாது. உயிரே கொடுக்குற நண்பனாக இருக்கலாம், சில சடங்குகள் செய்ய முடியாது, உறவுகள் வேண்டும். அந்த உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளாத வரை நாம் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். ஏன் புரிந்து கொள்ளல, எனக்குள் எதிர்பார்ப்பு இந்த உறவு இப்படி இருக்க வேண்டும்,
அண்ணனோ தம்பியோ தங்கையோ அத்தையோ மாமாவோ இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழும்போது அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த செயல் நடந்து விடும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் துன்பத்திற்கு ஆளாகின்றேன். பல குடும்பங்கள் சொல்ல முடியும். சமீபத்தில் படித்த செய்தி ஒன்று, அந்த காலத்தில் வந்து விவாகரத்து என்பது எங்கோ ஏதோ ஒரு இடத்துல பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டிக்மா, அதாவது ஒரு அவமான சின்னம் என்பது போல ஒரு கருத்து நிலவிய ஒரு காலம். 20-25 ஆண்டுகளாக நிறைய மாறி போயிட்டது. பல காரணங்கள், இதுக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம் சொல்ல வரல, அந்த விவாதத்துக்கு வரல. ஆனால் எவ்வளவு மாறி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி, சென்னையில் மட்டும் உள்ள அந்த 8 நீதிமன்றங்கள் இல்லை, எதுங்க அந்த குடும்பம் சார்ந்த நீதிமன்றங்கள், சென்னையில மட்டும் 8 அந்த குடும்பம் சார்ந்த அந்த நீதிமன்றங்களிலே 55,000 வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்திங்க. எவ்வளவுங்க? 55,000, அதாவது சென்னையில மட்டும். அப்ப தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்க, உலகம் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க உலகத்துக்கு போக வேண்டாம் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆக இது என்ன காரணம், எது காரணமா இருக்கும்? புரிந்து கொள்ளாமை, அந்த உறவின் மேன்மை தெரிந்து கொள்ளாமை, ஒரு எதிர்பார்ப்போடு வாழும்போது துன்பத்திற்கு ஆளாவது. இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது இன்னும் ஒரு சில கருத்துக்களை உங்களோட முன்வைக்கும் போது, மூப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவாக, அதை தவிர்க்க முடியாது, தள்ளி போடலாம். நாம் சாமி சொல்லிக் கொடுத்த சில காய்கல்பம், உடற்பயிற்சி, தவமித்தின் மூலமாக அந்த முதுமையை தள்ளி போடலாம். இன்னொன்று, அந்த முதுமையின் காரணமாக வரக்கூடிய துன்பத்தையும் நாம் ஓரளவுக்கு நம்மால் சகித்துக் கொள்ள முடியும், ஆனால் தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி வந்தது, அந்த முதுமை என்பது சாபமா வரமா? ஸோ முதுமை எப்படி எல்லோருக்கும் வருகின்றது, அந்த முதுமை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அது சாபமா எடுத்துக்கொள்வதா, வரமாக எடுத்துக்கொள்வதா? நாம் எப்படி அதை எதிர்கொள்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல மாறுபடுகின்றது. என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரின்சிபலோடு வாழ்கின்றேன், எனக்கு இப்படிப்பட்டவர்கள் என்னை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய எந்த குறையும் வைக்காமல் அவர்களை வளர்த்திருக்கின்றேன், நல்ல படிப்பு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன், நல்லபடி நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்கின்றேன். ஒரு பையனாக இருந்தால் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு நான் எல்லா வசதியும் செய்து கொடுத்திருக்கின்றேன், பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல இடத்துல திரும்ப செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆக வயதான காலத்தில் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டுமே, என்னை பார்த்துக் கொள்ளாமல் என்னை தவிர்க்கிறாங்களே என்று மனதிற்குள்ளாக நிச்சயமாக பொறுமை கொண்டிருக்கும் போது அந்த உண்மை தெரிந்து கொள்ளாமல் போய்விடும். எல்லாவற்றுக்கும் எல்லை என்பது உண்டு. இது எல்லோருக்கும் பொருந்தும் சொல்ல வரல. சில வீடுகளிலே சில முதியவர்கள் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். இதற்கு காரணம் ரெண்டு பக்கம், அதுக்கு தான் சொல்ல வர. ஸோ பெரியவர்களக்கூடிய நமக்கு அந்த விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது என்னவாகும்? ஒவ்வொரு சின்ன நிகழ்ச்சிக்கும் பொறுத்து கொள்ள முடியாமல் துன்பத்திற்கு நாம் ஆளாவதோடு அந்த குடும்ப சூழ்நிலையை கெடுத்து விடுக்கின்றோம். அதற்காக எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்ல வர. ஆனால் நிகழ்வது எது நிகழ்கின்றதோ எது இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பக்கம் எனக்குள்ளாக வந்ததென்றால் நிச்சயமாக முதுமை வரம்தான். எங்கெல்லாம் அதற்கு மாறாக இருக்கின்றதோ அது வந்து சாபம்தான். ஆக அது வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் யார் கையில் இருக்குங்க? என்னோட கையில் இருக்கு. இதை விட்டுருங்க, இது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. முதுமை காலத்திலே எனக்கு உடல் துன்பம் வருது, உடல் ரீதியாக ஏதோ ஒரு குறைபாடு, உடல் ரீதியாக குறைபாடு. சாமி சொல்லி கொடுத்த அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு சரியாக செய்து வந்தோம் என்றால் உடல் துன்பங்களை தவிர்த்துக் கொள்ளலாமே. பரிகாரம் சாமி சொல்லி கொடுத்திருக்காரு, ஏன் நம்மால் பின்பற்ற முடியல? ஒரு மாதம் செய்கின்றோம், ஒரு 6 மாதம் செய்கின்றோம், நிச்சயமாக நன்றாக இன்பம் இருக்கின்றது, நிறைய துன்பங்கள் வந்து நம்ம விடுவித்துக் கொள்கின்றோம். ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள ஏன் இழாமல் போய்விடுகின்றது, என்ன காரணமாக இருக்கும்? நிறைய பேர் இந்த கேள்வி உண்டு. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, அதற்கு ஏதேனும் ஒரு குறுக்கு வழி இருக்கு? எதுங்க? உடற்பயிற்சி செய்யறதுக்கும் காய்கள் செய்யறதுக்கும் தவம் செய்யறது குறுக்கு வழி உண்டா என்று ஒரு கேள்வி கூட கேட்பது சில, அதுக்கெல்லாம் குறுக்கு வழியே கிடையாது. அதே போல தவம் இது எல்லாமே ஆப்ஷன் கிடையாது, இட் இஸ் எ மஸ்ட். ஆக நன்றாக இருக்கும் போதே நான் அந்த பயிற்சி தெரிந்து கொண்டு செய்து கொண்டு வரும்போது மூப்பு காரணமாக வயோதிகம் காரணமாக உடல் துன்பம் இருந்தால் கூட அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உடலை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு அற்புதமான ஒரு வரத்தை சாமி கொடுத்திருக்க. ஆக நாம் கிடைத்த வரத்தை மேம்படுத்திக் கொள்வது யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில் தான். ஆக அந்த உறவு என்பது, துறவு என்பது, இந்த ஒரு ஆன்மீகத்தில் வரும்போது முதல் சொல்லப்பட்ட ஒரு கருத்து சொல்வாங்க, 4 நிலைகளாக பிரித்துக் கொள்வார்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4 நிலைகள். சுவாமி அருமையாக தமிழாக்கம் பண்ணியிருப்பார், இளமை நோன்பு, இல்லறம், துறவரம், தொண்டு. அப்போ இளமை நோன்பு முடிந்த பிறந்தான் இல்லறம்,
எல்லாரும் குறிப்பிட்ட நாள் ஆன பின்புதான் உங்களுக்கு துறவு வரும், அதன் பின்புதான் தொண்டு அப்படியே எடுத்துக்கொள்றதா, இல்லை எல்லாமே ஹாரிசான்டல் சைமல்டேனியஸாக இது இருக்கும் போதே, உதாரணமாக இல்லறம் இருக்கோ இல்லறத்தை இருக்கும் போது பிரம்மச்சரியம் இருக்க முடியும் முடியாதா? உதாரணமாக ஒரு 48 நாள் நாம் மாலை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போவதற்காக விரதம் இருக்கின்றோம், அப்ப பிரம்மச்சரியம் கடைபிடிக்கின்றோமே, அப்ப இளமையும் இருக்கின்றது கூட, தொண்டு ஐ மீன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிறகு தொண்டு செய்கின்றோமா இல்லையா, செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒன்று முடிந்த பின்புதான் இன்னொன்று என்று அப்படி கணக்கிடாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்தது எதுங்க, இளமை நோன்பு இல்லறம் துறவறம் தொண்டு. இந்த துறவறம் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி முறைகள், தெரிந்து கொண்ட பின்பு பிறருக்கு நாம் நம்மால் முடிந்த மட்டும் உதவி செய்கின்றோம். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையல், ஒரு அற்புதமான நிலையை சுவாமிகள் கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த உறவு என்பதற்கும் துறவு என்பதற்கும் சரியான பொருளை தெரிந்து கொள்ளும் போது எதுங்க, அந்த துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டு விதை ஓடுவது கிடையாது, மனதளவில் ஒரு புலன்கள் பிறகு ஒரு பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பத்தை அனுபவிக்கும் போது அது அதோடு நின்று போக வேண்டும், அதை கொண்டு சென்று நம்ம அறிவுக்கு சேர்த்துக் கொள்ளும் போது அதன் மீது மோகம் அதிகமாகும் போது பற்று அதிகமாகும் போது துன்பத்திற்கு ஆளாகின்றோம். இதத்தான் அந்த பாடல் சொன்னார், புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். ஆக அந்த ஆறாவது விழிப்பில் இருந்து கொண்டு நாம் வாழும்போது என்னவாகும், உறவுக்கும் துறவுக்கும் சரியான பொருளை புரிந்து கொண்டு அதன் வழியே வாழ ஆரம்பிக்கின்றோம். நாம் வாழ்வது மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நாம் என்ன தெரிந்து கொண்டோமோ அவற்றை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். அப்படி சேர்க்கக்கூடிய அந்த தொண்டு இருக்கின்றதே, அந்த தொண்டின் மூலமாக நாம் குழந்தைகளுக்கு என்ன சொத்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் இரண்டாவது பட்சம், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியம் பிறகு தொண்டு செய்யும்போது நமக்கு கிடைக்கின்றது, அந்த புண்ணியம் நிச்சயமாக வழி வழியாக சந்ததிக்கும் பயன்படும் என்று சிறிய சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. தங்கள் ஐயங்கள் ஏதாவது இருந்தால் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க, அம்மா வாழ்க வளமுடன், ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜாயின் பண்ணேன், இருந்தா கூட உங்களுடைய ஸ்பீச்சை 2 வாரம் மிஸ் பண்ணேன், அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, யூடியூப்ல தான் கேட்டேன். ஐயா இப்போ நீங்க எனக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு தெரியாது, இந்த துறவு உறவை பத்தி பேசினாலே எனக்கு புத்தருடைய ஞாபகம் பட்டினத்தார் ஞாபகம் வந்தது வந்துடும். இப்போ நம்ம மகரிஷி அப்படி இல்லை, அவங்களுடைய கடமைகள் அனைத்தையும் மறத்தாங்க. இப்போ புத்தர் வந்து பெரிய ஒரு தெய்வீகமான ஆன்மீகமாக இருக்காங்க, அது மாதிரி பட்டணத்தாரையும் நம்ம நம்புறோம். ஆனா இவங்க எல்லாம் அந்த அவர் அந்த புத்தர் அவர் அரமணையை தாண்டையில மறுபடியும் போய் அவரை மகனை பார்க்கணும்னு கூட அவருக்கு தோணி இருக்கு. அது எப்படியா சேர்த்துக்கிறது, அந்த உறவையும் துறவையும் அந்த விதத்துல எப்படி ஒண்ணுங்க? இல்ல, அவங்க அவங்க உணர்ந்தவாறு அவங்க சொல்லி வைத்தாங்க, அதனால அது வந்து தவறு என்றோ அல்ல சரியில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த சொல்லல, அது காலத்துல சொல்லலையா. வாழ்ந்த மக்களுக்கு ஏற்றது போல அவங்க என்ன உணர்ந்தார்களோ அதை சொல்லி வைத்தார்கள். அவங்க கூட துறவுல எல்லாவற்றையும் திறந்துட்டு போங்க எங்கேயுமே சொல்லல, அவங்க சொன்னது எல்லாமே. இப்போ உதாரணமா புத்தர் என்றால் அந்த ஒரு ஆசையை விடுங்கள் சொல்லி பார்க்கும்போது எந்த ஆசைங்க, சுவாமி சொல்வார் நீங்க அதை நேரடியாக அப்படி பொருள் சொல்லாமல் அவர் சொன்னதுடைய கருத்தை உள்நோக்கி பார்த்துக் கொள்ளுங்க, தீ ஆசை விட்டு விடுங்க, பேராசையை விட்டு விடுங்க என்று அப்படி பொறித்துக் கொள்ளுங்க என்று சொல்ல சுவாமிஜி. அதனால அவங்க பார்த்த கோணத்தில் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. நிறைய பேர் இருந்தாங்க இந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள். நீங்க 2 பேரை சொன்னீங்க, பல பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாங்க, ஆனா அதே சமயத்தில் அவங்க கடமையை ஆற்றாமல் செய்யல, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்புதான் அதுல தன்னை இணைத்துக் கொண்டாங்க. பட்டினத்தார் எடுத்துக்கொள்ளுங்க, சோ கடல் கடந்து சென்று பொருளை ஈட்டிக் கொண்டு வந்தார், ஒரு காலத்திற்கு பின்புதான் அந்த ஒரு காதற்ற ஊசியும் காணாது சொல்ல அந்த சொல்லும் போதுதான் அந்த உண்மை தெரிந்து கொண்டார். சோ அந்த பற்று என்பதை விட்டுவிட்டு உறவுக்கும் துறவுக்கும் உள்ள அந்த ஒரு ஒற்றுமை வேற்றுமை தெரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் என்று உணர்ந்தார்கள். அவங்க உணர்ந்தவாறு சொல்லி வைத்தார்கள், அவங்க சொன்னது அற்புதமான கருத்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சுவாமிஜி இதை ஐயா. எப்படி மேல போய் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்ப சுவாமிஜி கிட்ட ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, ஒரு அம்மையார் வந்து கேள்வி கேட்டுங்க, திருவான்மியூர்ல நடந்த நிகழ்வு பல முறை அதை சொல்லியிருக்கும், சுவாமி இந்த மாதிரி நான் மன்றத்துக்கு வர்றது என்னுடைய கணவருக்கு உடன்பாடு கிடையாது, ஸோ அதனால இங்க வந்துட்டு பயிற்சியில் இருந்து கொண்டு நல்ல பேக்கெல்லாம் சார்ஜ் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு போனதுமே டிஸ்சார்ஜ் ஆயிடுது, என்னால் பொறுமையா இருக்க முடியல, அவர் ஏதோ கோபத்தை சொல்ல நானும் கோபத்துல அதை வந்து கத்திடுறேன், இது எப்படி சாமிஜி சரி பண்றது, அதனால எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே உண்டாகும்னு சொல்லி சொன்னது சுவாமி சொன்னார். சொல்லுங்க ஒரே வார்த்தை, குடும்ப அமைதி கெடுத்துக்கொண்டு மன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னாரு. அவன் சொன்னது அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிட்டு, அப்புறம் எப்படி சாமி நான் கத்துக்கிறது அப்படின்னாங்க.
இதுவரை கற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா, நீங்க தவம் ஏற்றி கொண்டு அதை நபரை கணவரை வாழ்த்தி கொண்டே வாங்க, காலத்தால் மாறும். நிச்சயமாக எந்த கணவர் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்தாரோ ஒரு காலத்திலே அவர்களை அழைத்துட்டு வந்து மன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து மீண்டும் வந்து அழைச்சிட்டு வர சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார். இது பலருடைய வாழ்க்கையிலே உண்மையாக நடந்த சம்பவம். அதனால சுவாமி சொல்வது போல இந்த நாம் செய்யக்கூடிய தவமோ எதுவா இருந்தாலும் சரி, எதற்காக, தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக. இப்போ நான் என்னுடைய உடம்பு நன்றாக இருந்ததுன்னா நான் குடும்பத்திற்கு பாரமாக இருக்க மாட்டேன், எனக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். ஆக குடும்பம் முதல் என்னுடைய கடமை என்பது, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வரிசை பார்க்கும்போது தான் குடும்பம், அப்பதான் சுற்றம் ஊர் உலகம். அதுவும் என்ன சொல்லுவாங்க, ஒன்றினால் ஒன்று கெடாமல் என்ற வார்த்தை குறிப்பிடுவார். செய்யும்போது ஒன்றால் ஒன்று கெடக்கூடாது, என்னுடைய சமுதாயத்தை காக்கணும் என்பதற்காக குடும்பத்தை விட்டு போகக்கூடாது, குடும்பம் மட்டுமே வேணும் என்பதற்காக சமுதாயத்திற்கு போகக்கூடாது. அதுதான் சுவாமியுடைய ஒரு அற்புதமான ஒரு அணுகுமுறை. இப்ப சொன்னார் பாருங்க, எண்ணத்தில் துறவு பூண்டேன், வேற எதுவும் வரல, எதற்காக, சமுதாயத்திற்கு இறையாற்றில் சிலவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கு, அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். வாழ்க்கை வளமுடன். ஐயா, நான் ஒரே ஒரு சின்ன கருத்து. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு 11 மணிக்கு இங்க ஜூம்ல உட்காரணும்னா, சில சமயம் குடும்பத்தினுடைய ஆற்றல் இல்ல குடும்பத்தினுடைய நமக்கு ஒரு மினி கடமையாவது கண்டிப்பா இருக்கும். இப்ப என்னால முடிக்க முடியலன்னா ஒரு சின்ன பொய்யை சொல்லிவிட்டு எங்கடாவது போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகளோட இருந்து வந்துடுவேன். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நாளையில, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப இங்க என்னுடைய கடமைகளை நான் எந்திரி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிஞ்சிட்டு இப்ப வந்து மேல உட்காந்து அதுவே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல பிள்ளைகள் நம்மளோட ஒத்து போனா பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி சீர்னா அவங்கள்ட்ட சில பொய்களையோ இல்ல ஒரு நாடகங்களையோ நாடி ஆடுறது தப்பு இல்லைன்னு என் மனசுக்கு தோணும், அதுக்கு ஏத்தபடி மாறிக்கிடுவேன். அந்த மாதிரி சூழ்நிலை தூங்கு நிகழ்ச்சி நம்ம சின்ன விஷயமா நினைக்கிறோம், யூடியூப்ல வரும் அது மாதிரி பெரிய விஷயங்கள் நம்ம எங்கேயாவது போறது அப்படி கூட நடக்கும்யா. அந்த சமயத்துல நம்ம எப்படி எண்ணங்களை மாத்தணும், அவங்களை எப்படி வாழ்த்தணும், வாழ்க வளம். சுவாமி சொன்ன உதாரணம் சொல்றேன். இப்போ மன்றத்து வீட்டில் 5 4 பேர் இருக்காங்க, நீங்க ஒருத்தர் தான் மன்றத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு தொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க, மற்ற 3 பேரும் அதுல இல்லை. அப்போ அவங்களை ஒப்பிடும் போது அந்த அறிவாட்சி தரம் யாருக்கு அதிகம், உங்களுக்கு அதிகம். இப்போ யார் அதிகமாக விட்டுத்தர வேண்டும், யாருக்கு அறிவாட்சி தரம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் விட்டுத்தர வேண்டும். ஆக சகிப்புத்தன்மை தியாகம் என்பது நமக்குத்தான் இருக்க வேண்டும், நமக்காக அவர்கள் மாற வேண்டும் எதிர்பார்ப்பது சரி கிடையாது. வாழ்த்து கொண்டு வரலாம், காலத்தாலே மாறும். அப்படி இணைந்து கொண்டு பாருங்க, மனதிற்குள்ளாக ஒரு போராட்டம் வராது. ஒன்றுதலை இப்போ ஜூம் இருக்கு, நேரடியாக வந்து கலந்து கொள்கின்றோம். இப்போ வந்து என்ன ஆயிடுதுங்க, டெக்னாலஜி நன்றாக வளர்ந்துருக்கு, நேரடியாக கலந்து கொள்ளல என்றாலும் யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம். இது மனதுக்குள்ளாக ஒரு ஒரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லக்கூடியது. ஆக இப்படி மாறம் அணைக்கும் போது மனதுக்குள்ளாக அந்த ஒரு என்ன சொல்லுவோம், வருத்தம் வராது, மாறுபட்ட கருத்தும் வராதுங்க. சில சமயங்கள்ல வரும், பரவாயில்லை, ஆனால் வழி இருக்கின்றது, தெரிந்து கொள்வதற்கு கேட்பது வழி இருக்கின்றது. பொறுத்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், வாழ்க வளம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க மனதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்க. மனது சோர்ந்து போகாது, ஏனெனில் மனது சோர்ந்து போயிட்டுன்னா எல்லாமே ஒரு குறையாக கண்ணப்பட ஆரம்பிக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, ஓ நான் வந்து ஏதோ ஒரு கருத்து மனதுக்குள்ளாக வருகின்றது, அந்த கருத்தை பற்றி சிந்திக்கும் போது அதை சார்ந்த கருத்துக்கள் ஒரு நண்பர் மூலமாக வரலாம், இல்ல செய்தித்தாளில் படிக்கலாம், இல்ல புத்தகத்தில் படிக்கலாம், இல்ல டிவியில பார்க்கலாம். ஆக எனக்குள்ளாக என்ன, பொதுவாக எல்லோருக்குமே நமக்குள்ளாக என்ன எண்ணம் தோன்றுகின்றதோ அதை சார்ந்தவே நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கின்றது. எப்படி வருகிறதுங்க, எல்லாமே காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இந்த வாழ்நாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நமக்கு வருகிறதா சுவாமி, அதைத்தான் சொல்லும் போது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று வாத்து குறிப்பிடுவார். ஆக எனக்குள்ளாக நான் நிறைவாக இருக்க வேண்டும், சுவாமியுடைய கேசஸ் கேட்கணும், பயிற்சி கேட்க வேண்டும், ஜூம் போனாங்க எண்ணத்தை போட்டுக்கொண்டே வாங்க, காலத்தாலே அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இறையாற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன் சசிகலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நன்றிகளம்மா. அடுத்ததாக சேஷாசலம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா நீங்க கடைசியா ஒரு இடத்துல வந்து யூ டாக்கிங் அபவுட் அந்த உறவுகளும் நட்பு பத்தி பேச சொன்னீங்க, அந்த இடத்துல வந்து உறவுகள் மேம்படுற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சுது. பட் சம்டைம்ஸ் உறவுகள் வந்து ஆல்வேஸ் எதிர்பார்ப்புகளோட தான் இருக்காங்க, பட் நட்புகள் இது மாதிரி இல்லை. உண்மை உண்மை. நான் அதுக்கு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா, இப்போ உறவுகளுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் அதற்கு அந்த வார்த்தை குறிப்பிட்டேன், உறவுகள் இல்லாமல் வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நம்மால் சாதிக்க முடியாது, நடத்த முடியாது. திருமணம் நடக்குது, ஒரு சின்ன உதாரணம், திருமணம் நடக்குது, அதுக்கு ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க. அந்த தாலி கட்டும் போது யார் பின்னாடி அந்த விளக்கு வச்சிருப்பாங்க, ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. அப்போ அது நம்பர் வைக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஒரு சின்ன உதாரணம்,
இது போல சில விஷயங்களுக்கு வந்து உறவுகள் தேவை, அவசியம் வேண்டும். இல்லைன்னா அந்த சடங்கு இல்லாமல் இருந்தால் அது ஒரு குறையாக இருந்து போகும், நமக்கு தெரியாது. வீட்டில் உள்ளவங்க ஐயோ பேரலையே அது பண்ணலையே சொல்லிட்டு அது அது சொல்லி சொல்லி நமக்குள்ள அது ஒரு மனசுல ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான். பொதுவாக சொல்லுவாங்க, நண்பன் கூட நம்பலாங்க, எனக்கு உயிரே கொடுப்பான் நண்பன், வசனம் தான் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிலவற்றிற்கு உறவுகள் வேண்டும். ஒரு நல்லது கெட்டது நடக்கு அப்படின்னா நீங்க நல்லது விட்டுருங்க, கெட்டது நடக்குங்க. உறவுகள் கேட்பாங்க, உறவுகள் எல்லாம் வந்தாச்சும் கேட்பாங்க, புரியுதுங்களா? நான் கெட்ட சொல்லுது வாத்தி புரிந்து கொள்ளுங்க. சோ ஆயிட்டு அப்படின்னா உறவு எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்புறம் தான் எடுப்பாங்க, தவிர நண்பர் எல்லாம் வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இது உண்மை. அதனால்தான் ஏன் சொல்ற அப்படின்னா, பொதுவாகவே உறவுகளுக்குள்ளாக ஏன் இந்த என்னுடைய கருத்து, உறவுக்குள்ள ஏன் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னா, எல்லோருக்குள்ள எதிர்பார்ப்பு, பையனா இப்படி இருக்கணும், பொண்ணு இப்படி இருக்கணும், அத்தை இப்படி இருக்கணும், மாமா இப்படி இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதுனாலே அது எதிர்பார்ப்புக்கு மாறா நடந்த கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இரண்டாவது, யார் மீது அந்த ஒரு கோபமோ அல்லது வருத்தமோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கியவர்கள், பொசசிவ்னஸ். வாழ்க வளமுடன் ஐயா, நல்ல விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன், தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தங்களது ஐயங்கள் ஏதாவது இருந்தா ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ. ஆ சொல்லுங்க, கேக்குதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம அலட்சியம் வந்து நிறைய இருக்குதுங்க. இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் சரி நாம என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு தூங்கினா என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அலட்சியம் வந்து நிறைய இருக்குதுங்க. அது எப்படி வந்து இன்னும் மன வலிமையோட ஓவர் கம் பண்ணி வர்றதுக்குன்னு சில ஐடியாஸ் ரெண்டு வகையில முயற்சி பண்ணலாங்க. ஒண்ணு வந்து சத்சங்கத்தோட தொடர்பு கொள்ளுங்க, ரெகுலரா கூட்டு தோத்துக்கு போயிட்டு வாங்க, ஒன்று. இரண்டாவது, அந்த சோம்பேறித்தனத்தை நாம் தான் விட்டு விலக்க வேண்டும். இது நம்ம கையில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த லேசினஸ் காலம் காலமாக இருந்து பழகிடுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு டிவி பார்ப்போம், ஆனால் 10 நிமிஷம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு மனசு ஒத்துழைக்க மாட்டேன். இது நிறைய உண்டு, நிறைய பேர் இந்த குறைகள் உண்டு. அதனால முதலாவது, சத்சங்கத்துக்கு போகிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த காந்த கடமையை உங்களை சரியான வழியில் கொண்டு சென்று கொண்டே இருக்கும், மிக முக்கியமானது. அதனால சுவாமிஜி வந்து சத்சங்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய. இரண்டாவது, அந்த லேசினஸ் சோம்பேறி என்பது அதை நாம தான் விட்டு விலகும். ஸோ நாம் அடையக்கூடிய நன்மைகளை திரும்ப திரும்ப சிந்தனை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு விலகி வரலாம். முடியும், சாத்தியம், சாத்தியம், முயற்சி தாங்க. இது வந்து நாம எடுத்துக்கூடிய முயற்சி தாங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி இருக்குதுங்க. இப்ப வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த கையில வந்து நகை வந்து கருப்பா இருந்துச்சுங்க. அது ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்தோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கின் கேன்சரா இருக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் இது பண்ணோம், ரிசல்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. இல்ல எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி என்னோட இப்போ ஒய்ஃப்க்கு வந்து இவங்க வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. இப்போ இந்த 3வது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப வந்து இன்னும் நோஸ் வந்து அந்த மூக்கோட எலும்பு வந்து இன்னும் வளரலை, ஏதாவது 1% 2% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்குறப்ப வந்து அப்படியே மனசு வந்து அந்த இது ஆனால் எது இருக்காதுன்னு தெரியுது, ஆனால் கேட்குறப்ப கொஞ்சம் ஒரு இது படுதுங்க எனக்கும். எப்படிங்க வாழ்த்துதெல்லாம் என்னங்க படுது? வாழ்த்துவாங்க. இன்னொரு முக்கியமாக ஒரு கருத்து உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உடல்ல ஏதாவது தொந்தரவு வரும்போது இந்த கூகுள் பாக்குற பழக்கத்தை முதல்ல நிறுத்திடுங்க, நிறுத்திடுங்க. ஏன்னா அதை பார்க்க பார்க்க நமக்கு பயம்தான் கூடுமே தவிர எந்த வகையில் பயன் தராது. அந்த பழக்கத்துக்கு அது ஒரு அடிக்ஷன், அதை நிறுத்திடுங்க. ரெண்டாவது வந்து வாழ்த்து கொண்டு வாங்க, வாழ்த்து கொண்டு வாங்க. நீங்க சொன்ன என்ன, இந்த உடல் உறுப்புகள் பெருக்கம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, உடல் வாகு எல்லாமே இருக்காது. அதனால அதெல்லாம் காலத்தால் நிச்சயமாக அதை வந்து கைகூடுங்க. அதற்காக நீங்க வந்து மனசு சோர்ந்து போக வேண்டாம். நீங்க சொன்னீங்க இப்ப ஸ்கின் கேன்சர், இந்த நகம் வந்துன்னா அது வந்து உடம்புல வந்து சக்தி குறைவாக இருந்தவங்க நிறைய பேருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ள என்ன ஆகுன்னா, சின்னது கூட கொஞ்சம் பெருசா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இந்த நியூஸ் பேப்பர்ல ஹிந்து அல்லது தினம் ஐ மீன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்ற பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆர்டிகல் போடுவாங்க. இந்த சண்டே ஆர்டிகல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, சி த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போட்டு ஒரு 10 சிம்டம் போட்டிருப்பாங்க. அதை படிக்காத வரையில் எனக்கு பயம் கிடையாது. அதை படிச்சேன்னு வச்சுக்கோங்க, வெயில் காலத்தில் வேர்த்து கொட்டினா கூட பயம் உண்டு, கரெக்டா? அதனால தான் சொன்னாங்க வேடிக்கையாக, படிச்சு உங்களுக்கு பயம் ஜாஸ்தி அப்படிமா, அது படிக்க வேணாம் சொல்ல வரல. சில விஷயங்களை வந்து யதார்த்தமும் எடுத்துக்கொள்ளுங்க. பயிற்சிகள் இருக்கு, பயிற்சி முழுமையாக நம்புங்க.
அப்போ என்ன ஆகும், கண்டிப்பா கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த மனதுக்குள்ள ஒரு தைரியம், அது அசட்டு தைரியம் சொல்லல, நீங்க வந்து சிலவற்றை முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும், இதுக்காக அதிகமாக ஒரு பயத்தை கொண்டு வராதீங்க. டாக்டர் பி எம் ஹெக்டேன் ஒருத்தர் முடிஞ்சால் அதை கூகுளில் பாருங்க, அவர் வந்து ஒரு டாக்டர், அலோபதி டாக்டர். அவர் சொல்லுவார், ஒரு அதாவது இந்த ஸ்கேனிங் போனாங்க அப்படின்னா, அந்த டோட்டல் பாடி செக்கப் போறாங்க இல்லையா, மாஸ்டர் செக்கப், அதில் 10 பேர் போனாங்கன்னா 15 பேஷண்ட்டாக திரும்பி வருவாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து, உடம்புல ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். உணவு பழக்கத்தில் மாறும், காலையில் மாறும், மாலையில் மாறும், நிறைய உழைப்பு இருந்தால் மாறும், இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. அதனால அதே போல் அவர் என்ன சொன்னார், இப்போ பிளட் ப்ரெஷர் பார்க்குறீங்க, நீ மாடி ஏறி போகிறீங்க, மாடி ஏறி போனதுமே பிபி பார்த்தாங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறையும் அப்படின்னா. இதெல்லாம் சின்ன உதாரணங்கள் சொல்லக்கூடியது. எதற்காக சொல்ற அப்படின்னா, சில சமயம் பதட்டம் காரணமாகத்தான் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். இன்னும் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு கோவிட் வந்தபோது அந்த ஒரு டெஸ்டிங் போனாலே அந்த பாசிட்டிவ் சொன்னாலே அந்த பயத்தில் நிறைய பேர் பிரிந்து போனாங்க. இது சரி தவிர நான் சொல்ல வரல, இது மனதை வந்து, அதை மறுபடியும் சொல்றேன், அசட்டு தைரியம் வேண்டாம், ஆனால் மனதுக்குள்ளாக ஒரு தைரியத்தை கொண்டு வா, பார்த்து கொள்ளலாம், இதுக்கு வழிமுறை இருக்கு, சுவாமி சொல்லி கொடுத்த வழிமுறை இருக்கு, வாழ்த்து இருக்கு, அப்படி அந்த மாதிரி மனதுக்குள்ள கொண்டு வாங்க, மனசுல வந்து நிச்சயமாக நல்லது நடக்கும், சோர்வு வேண்டாம், வாழ்க வளம். அதுக்கு வந்து பயிற்சி பண்ணனும், நல்லா இது பண்ண, கண்டிப்பா பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணாதான் சரியாகும், வாழ்த்துட்டு வாங்க. சரிங்க, நன்றிங்க, வாழ்வோம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க்கம் சொல்லுங்க, வாழ்க வளமுடன். ஏ, என்னோட கேள்வியா, இப்ப வந்து உடல் உபாதை இருக்கும் போது நம்ம வந்து உடற்பயிற்சி செய்ய முடியறது இல்ல, அது வந்து ஒரு 2-3 நாள் ஆகுதுயா, அதனால இது பரவாயில்லையா? ஏன்னா உடல் தொந்தரவு ரொம்ப செய்வது வந்து தவறு. ஏன்னா முதல்ல உடம்பு வீக்கா இருக்கும் போது நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா உடம்பு தாங்காது. சிலவற்றை செய்யலாம், சிலவற்றை செய்யக்கூடாது. தவம் செய்யலாம், சாப்பிட்டு தவம் செய்யலாம் அப்படின்னு சில குறிப்பிட சொல்லி சுவாமி கொடுத்துருக்காரு. சோ உடல் உபாதை செய்ய முடியலங்கிற ஒரு சிரமம் இருக்கும் போது செய்யாது, எதெல்லாம் முடியுமோ அதை செய்யுங்க, மற்றது விட்டுருக்கு தவம் செய்யலாம். ஒரு உறவோட அன்பாவும் ஒரு உறவோட வந்து துன்பமா சில சில சூழ்நிலை இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருதியா, அந்த நேரத்துல வந்து அவங்களும் ஒரு இறைநிலை தான், அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாதுன்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது அது தவறுதான் தெரியுதுயா, அதுக்கு என்ன ஐட்டம் கொஞ்சம் மாத்திக்கலாம். இல்லைங்க, இப்போ இந்த மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அப்பவும் கோவம் வந்தது, இப்பவும் வருதுங்க. ஆனா அப்பெல்லாம் எடுத்தோமா போட்டோமா கவிழ்த்தமா போய்கொண்டே இருக்கும். இப்ப நினைக்கிறோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் அணைக்கி வாசல் நினைக்கிறோமா இல்லையா, அதுதான் முன்னேற்றம். அப்ப நீங்க சரி செய்து கொண்டே வரும்போது காலத்தால் இதுவும் மறைந்துடும். சரியா சரியா, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளம், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபாநித்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, நான் ஆள் இல்லாததுனால ஒரு சின்ன பகிர்வு உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். என்னுடைய தங்கச்சி பையனுக்கு 15 வருஷம் குழந்தை இல்லை, 2 தவணை டெஸ்ட் பேபி கூட இதாயிடுச்சு, 3வது தவணை கன்சீவ் ஆகி ஒரு 6 மாசம் நல்லா டெஸ்ட்ல வச்சு ஸ்கேன், இப்போ ஒருத்தர் கேட்டாங்கல்ல அதுக்குனால அதை சொல்ல, ஸ்கேன் பண்ணாங்க, அவனும் மனவளக்கலையில எடுத்து இருக்கான், அந்த பொண்ணு ரொம்ப வரல. அப்ப அவை வாழ்த்துட்டு என்ன சொன்னா, அந்த டாக்டர் சொன்னாங்க இது அபார்ஷன் பண்ணிடுவோம் வேண்டாம், ஏன்னா இது வந்து மூளை வளராம இருக்கு அப்படின்னாங்க. அப்ப அவன் அழுதுட்டே சொன்னான், பரவாயில்ல அது மூளை வளராத பிள்ளைய மகிழ்ச்சி கொடுத்து நீ பாருன்னு சொன்னா நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன், மூளையோட வந்தா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவங்க 2 ஐடியா சொன்னாங்க, ஒன்னு பெங்களூர்ல இதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இன்னொன்னு கோவாவில் இருக்கு, லட்சக்கணக்காக செலவழியும், நீங்க முடிஞ்சா அங்கே போனா அந்த மூளை டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவ போய் கோவாவில் அட்மிட் பண்ணி அந்த பிள்ளைய குழந்தை பிறக்கிறதுக்கு அது வரைக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சிருந்தான். இப்ப அவ்வளவுட்ட 4 வயசு ஆகுது, அந்த பொண்ணு அவ்வளவு டேலண்ட் இருக்கா, அவ போது பொழுதுனைக்கு அவனை வேதா வேதான்னு கூப்பிடுவான் எல்லாரும், அந்த பொண்ணு வேதாத்திரியத்தாலதான் உருவானது அப்படின்னு அவனுக்கு முழு நம்பிக்கை. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகையில டாக்டர் சொல்லையில டாக்டரே அந்த பொண்ணு போட்டோவெல்லாம் போட்டுடுறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல காரைக்குடி தான். என்ன சொன்னாங்கன்னா, அந்த நம்பிக்கை தான் அப்படி கொண்டாந்துச்சு அவரை, அவர் செலவழித்த காசோ ஒண்ணுமே இல்லை, அந்த நம்பி நல்லா வந்துரும்னு அவர் சொன்னார். ஊனமானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிள்ளைன்னு ஒண்ணு வேணும்னு சொன்னாரு. அது பெரிய மதிக்கத்தக்கன வார்த்தையில அந்த டாக்டர்மாவே ரொம்ப பாராட்டினாங்க. அந்த பொண்ணு இப்ப ஓகோன்னு இருக்கா, எனக்கு இந்த அவர் சொன்ன ஒண்ணு அதை பகிர்ந்துக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான செய்தி. ஐயா பவுன் சீனிவாசன் ஐயாவுக்கு ஒரு அதாவது ஊக்கம் தரக்கூடிய ஒரு செய்தி, வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. அது நான் கண் இப்ப கூட கண் கூட பாத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணோட வாழ்றப்படாங்க. நேத்தெல்லாம் ஒத்தனா வாட்ஸ்அப் கால்ல பாப்போம் அவளை, நாங்க ஒரு ஒரு குருவாவே பார்ப்போம், அந்த குருவால வந்த பொண்ணுமே பார்ப்போம். நன்றி ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் துணை பேராசிரியா இருக்கேங்க ஐயா, திருச்சியில இருக்கோம், இங்க குளித்தலையில இருக்கோம். அங்க கிராமத்து பக்கம் இப்ப பெண்கள் எல்லாம் பயிற்சி ஒரு சில சம பயிற்சி கொடுக்கும் போது கை வலி மூட்டு வலி அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வலி இருந்தா பயிற்சி செஞ்சா சரியா போயிடும்ட்டு கொடுக்குறோம், அது ஒரு சிலருக்கு வந்து மேலும் வந்து வலிய உண்டாக்குது. டாக்டர்கிட்ட போனாங்கன்னாக்கா அவங்க வந்து வலி இருக்கிறதுனால பயிற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்க எப்படி கணிச்சு பயிற்சி கொடுக்கறோங்க ஐயா? இது சாமி சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்வாரு, நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது எந்த துணும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க சொல்வார். இப்போ கையை உயர்த்துறோம் இல்ல கையை சுழற்றோம் அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வலி இல்லாதவாறு செய்ய சொல்வார். அப்ப வலியோடு இருக்கும்போது செய்யக்கூடாது. ஓ முதல்ல முழங்கால் வலியும் வைத்துக் கொள்ளுங்க, அதுல வந்து முழங்கால் மேல கையை வைத்துக் கொண்டு சுழற்றுவது எல்லாரும் முடியாது, அப்ப வேண்டாம் சொல்லுவோம். அப்போ பயிற்சி செய்யும் போது உபாதை இல்லாத அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணக்கூட பழகி கொள்ளுங்க, அதுக்கப்புறம் சரியாகிப்போம். ஏன்னா அவங்க சிலர் என்ன செய்யறாங்க, நீங்க சொல்றது சரியாக புரிந்து கொள்ளாமல் அவங்க வந்து இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணா சீக்கிரம் நல்லா சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அதனால வரக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம், நான் சும்மா ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்றேன். அதனால உடம்புல துன்பத்தோடு எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. மகராசன் உடம்பை எவ்வளவு திருப்பினா அவ்வளவு தான் திருப்ப வேண்டும், இல்ல மத்தவங்க பண்ற மாதிரி உடம்பு ரொம்ப திருப்பணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடாது. அதே போல ஒரு வஜ்ராசன் போட்டுக்கொண்டு நீங்க குனிஞ்சு நிமிடுறீங்க அப்படின்னா நியூரோ மஸ்குலர் எல்லாரால முடியாது. அப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய வேண்டும். ஸோ இதுதான் பக்குவம் நம்ம சொல்லித்தரக்கூடியது. இன்னொரு முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க, உடற்பயிற்சி பிறகு சொல்லித்தரும்போது அது பெண் பெண்ணுக்கு சொல்லித்தரேன் நானும் சொல்லித்தர்றாங்க, சொல்லித்தரும்போது யாரையும் தொட்டு சொல்லித்தரக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு ஆர்வ மிகுதியால வஜ்ரம் சரியா உட்கார்ல அப்படின்னா அவங்க தோலை பிடிச்சி அழைத்துடுவாங்க, அப்படிலாம் செய்யவே கூடாது. யாரையும் தொட்டு சொல்லித்தரக்கூடாது. சுவாமியோட இன்ஸ்ட்ரக்ஷனே இது, நீ எதில் உட்கார்ந்து கொண்டு 10 முறை 20 முறை செய்து காண்பீங்க அவங்க செய்ய. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடல்வாகு என்பது மாறுபடும், அதனால இது முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, எதில் உட்காந்து செய்து காண்பீங்க அவங்க பழகட்டும், அவ்வளவுதான். வாழ்க வளம். வலி இருக்குது அப்படின்னா நம்ம என்னங்க சொல்லலாம் அவங்களுக்கு வலி இருக்கு? வலி இல்லாத அளவு செய்ய சொல்லுங்க. எவ்வளவு செஞ்சா எந்த பயிற்சி பண்ணும் போது வலி இருக்கோ அப்ப அந்த பயிற்சி செய்ய வேண்டாம். வலி அதிகமாவதுன்னா அந்த பயிற்சி செய்யாதீங்க. வேண்டாம், கூடாது கூடாது கூடாது. இப்ப உள்ள காலகட்டத்துல சிறு குழந்தை பேரன் பேத்திகள் வந்து பெற்றோர்கள் சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க, வீட்டில் உள்ள சீனியர் தாத்தா பாட்டிகள் சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க, ஆனா நண்பர்கள் சொல்ல கேட்டு செயல்படுறாங்க. அதில் சில தவறுகள் இருக்கு, சுட்டி காட்டினா உனக்கு தெரியாது நீ போ அப்படிங்கிற மாதிரியே எடுத்து பேசிடுறாங்க ஐயா. அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம எந்த மாதிரி வாழ்த்துறது, எந்த மாதிரி தவங்கள் நம்ம? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளிலும் உள்ள ஒரு குறை என்று கூட சொல்லலாம். இதுல இன்னொரு முதல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன், சொல்லுங்க. முன்பெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 2, 3, 4 குழந்தைங்க இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஷேரிங் ஏற்பட்டு இருந்தது. இப்ப என்ன அதிகபட்சம் 1 அல்லது 2 ஒன்றுதான் நிறைய வீடுகள்ல. அப்போ அந்த ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அது மீது பற்று பாசம் அன்பு எல்லாம் அதனால ஒட்டு மொத்தமா வைக்கிறாங்க. சோ அந்த குழந்தைங்க வந்து என்ன தவறு பண்ணாலும் பெற்றோர் மற்றவங்கள வந்து அந்த குழந்தை முகம் சுளிக்க கூடாது வருது கூடாதுக்காக அவங்க 1 கேட்டா 9 வாங்கி தர பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இப்ப நீங்க சொன்னது போல நண்பர்கள் சொல்றதை எடுத்துக்கிறாங்க, நாங்க பெரியவங்க சொல்றதை எடுத்துக்கிறது நிறைய வீடுகள்ல உண்டான ஒரு விஷயம் அது. சோ அப்போ வந்து அந்த இடம் காலம், அதாவது அது எந்த சமயத்துல சொன்னா அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பக்கம், அது கொஞ்சம் சிரமம். என்ன செய்ய முடியும், வாழ்த்தி கொண்டு வருது தாங்க. ஒவ்வொரு தவத்தின் முடிவிலும் அந்த வாழ்த்து கொண்டு வாங்க, அந்த வாழ்த்து தான் அவங்க மனதுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பா கொண்டு வரும், ஆனா கொஞ்சம் கால அளவு. அதனால இப்போ நாம அதே போல அந்த குழந்தைகள் வந்து அந்த நண்பர்கள் பேச்சை கேட்டு ஒவ்வொன்றும் செய்யும் போதும் அடிக்கடி அந்த அட்வைஸ் பண்ற பழக்கம் இருந்தா நிறுத்தி கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக சிலர் வந்து இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி அந்த புத்திமதி என்பதை அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகுது. இப்போ நம்முடைய நோக்கம் வந்து அது வந்து அவர்ஷன் கிரியேட் ஆகும் நல்ல சொல்லணும் என்பது கஷ்டம்தான். ஆனா இதுவே பார்க்கும்போது ஐயோ ஒரு என்ன புத்தி சொல்ல ஆரம்பிச்சாருங்க என்று போல மனதுக்குள்ள எண்ணம் வந்துடும். அதனால அந்த இடத்துக்கு தகுந்த போல சிலவற்றை சொல்லலாம், சிலவற்றை சொல்லாமல் இருக்கலாம். மேக்சிமம் இதை வந்து மாற்றக்கூடிய ஒரே ஒரு வந்து வாழ்த்துதாங்க, வாழ்த்தின் மூலமாக தான் சரி செய்ய முடியும். இல்லைன்னா நமக்குள்ள ஒரு சலிப்பு வந்துடும், ஒரு கோபம் உணர்வு அதிகமாக வந்துடும். அந்த கோபம் உணர்வு அதிகமாக வரும்போது நம்மையே வரியாமல் அந்த குழந்தைகள் கொஞ்சம்
எல்லாரும் கிடையாது, கொஞ்சம் கரிச்சு கொட்டுற மாதிரி சிலருக்கு ஒரு வார்த்தைகள் வந்துவிடும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாங்க. ஏன்னா நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வார்த்தைகளுக்கு அந்த வெலாசிட்டி வீச்சு அதிகம், தாக்கம் அதிகம். அதனால வாழ்த்தது மட்டுமே நிறுத்திக் கொள்ளுங்க, எந்த இதுலையும் மனசு வந்து சோர்ந்து போக வேண்டும். வாழ்க வளமுடன், கடைபிடிக்கிறோம் ஐயா. நன்றி. சிரமமான பணிகள் தான் ஐயா அது. சிரமம் தான், சிரமம் தான், 100% சிரமம் தான். பட் வேற வழி தெரிஞ்சிருக்கிறோம். இல்லை. ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்து நமக்கு ஆதங்கம், குழந்தைங்க நல்லா இருக்கணுமே, பேரனை பேத்தி நல்லா இருக்கணும், ஒரு ஆதங்கத்தின் வழிபாடு தான், இது குறையா சொல்லலை. ஸோ அந்த ஆதங்கத்துக்கு வந்து நாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, வாழ்த்து மூலமாக சுவாமி சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம், அது ஒன்று தான் வழி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். நான் வந்து வேதாத்திரத்துல வந்து ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க ஐயா. ஆனா இப்பதான் மார்ச்ல, நான் லாஸ்ட் மார்ச்ல போயிட்டு வந்த ஆழியாருக்கு மௌனத்துக்கு அப்புறம் நான் வந்து ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கேன் பயிற்சி எல்லாம். இப்ப கண் வந்து போனதுக்கு கண்ணாடி போடணும் அப்படின்ட்டாங்க. கண் பயிற்சி எல்லாம் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லாங் சைட் ஆரம்பிக்குதுங்க, ரீடிங் கிளாஸ் போட்டுதான் படிப்பேன். கொஞ்சம் லாங் சைட் ஆரம்பிக்குதுங்க, கண்ணாடி போட்டா நல்லது, ஃபுல் டைம் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அது இல்ல, எனக்கு உடன்பாடு இல்ல. உங்க கருத்து வேணுங்க ஐயா. வாழ்க பொதுவாக வளமுடன். பொதுவாக இப்போதான் நீங்க பயிற்சிக்கு வந்திருக்கீங்க, இனிமே மேலும் பழுதாகவும் பார்த்து கொள்ள முடியும். ஏற்கனவே செல்கள் எவ்வளவு கெட்டு போகுது நமக்கு தெரியாது. சில சரி. இதெல்லாம் கண்ணாடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆ எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட் வேரிங் தான் சொல்லுவாங்க அதுல. அது இருந்தா தான் மேலும் அந்த பவர் ஏறா பார்த்து கொள்ள முடியும். உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட, ஏன்னா ஆ அதுக்கப்புறம் நாம தான் திரவப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ 2 கண்ணுல ஒன்னு வந்து பேலன்ஸ் பண்ணு, ஒன்னு வந்து சிரமப்பட்டு கொண்டு வைத்துக் கொள்ளுங்களேன், ஆ நாளடைவில் அந்த பவர் கூடிக்கொண்டே போவது வந்து தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால கண்பை செய்து கொண்டே வாங்க. கூட வந்து இந்த கிளாஸை வந்து அவங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இரவு தூங்குவதை மட்டும் கழட்டி வச்சு பாருங்க. நாளாக நாளாக இன்ஃபேக்ட் அதிகபட்சம் அந்த கண்ணாடியினுடைய பவர் கூடாம பார்த்துக் கொள்ளலாம். நான் ரீடிங் நல்லா தெரியுதுங்க ஐயா, பார்வை நல்லா தெரியுது. ஓகே, ரீடிங்க்கு மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப சரி, அந்த ரீடிங்க்கு கிளாஸ் மட்டும் அந்த மாதிரி கிளாஸ் போட்டுக்கலாம். பயன்படுத்திக்கலாமே. பைஃபோக்கல் போட்டு அந்த மாதிரி கிளாஸ் பயன்படுத்திக்கலாமே. மேற்படுத்தல் ரீடிங் பார்த்து உங்களுக்கு வந்து பிளேன் கிளாஸ் இருக்கும், கீழ்ப்படுத்தல் ஆ மட்டும் வந்து பவர் கிளாஸ் இருக்கும், அப்படி பயன்படுத்தலாம். ஆ ஆமா, ஆனா அப்படிங்களா? கண்ணாடி போடுற பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. ஏன்னா நமக்கு தெரியாது ஆ எவ்வளவு சமயத்துல கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் சார் நமக்கு தெரியாதுங்க. நம்ம தெரியாம இப்போ சரி. சில சமயத்துல 2 கண்ணுலயும் ஒரே மாதிரி பார்வைகள் சொல்ல முடியாதுல்ல, சில சமயத்துல கொண்டு குறைவா இருக்கும். அப்போ நல்லா ஆஹா இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அதுவும் கொஞ்சம் பழுதடைஞ்சு போகும் சொல்லுவாங்க. அதனால சரிங்க. டாக்டர் சொல்றது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்றது நல்லதுங்க. கண்ணாடி போய் ஐ மீன் கண் போய் செய்து கொண்டு வாங்க. வாழ்க்கை சரிங்க. ரீடிங் கிளாஸ் ரீடிங்க்கு போட்டுக்கிட்டு அந்த கிளாஸ் எப்ப போட சொல்றீங்க? 2 பேர் இருக்கிற மாதிரி கிளாஸ் போட்டுக்கோங்களேன். அது மாதிரி நீங்க புரியலங்க. வைக்க முடியாது. அதாவது அந்த ரீடிங் கிளாஸ்ல சின்னதா இருக்கும், கீழ்ப்புறத்துல இருக்கும். ஆமா மேற்புறத்துல பிளைன் கிளாஸ் போட்டு தருவாங்களே, அப்படிங்களா? ரே ஆ கிளாஸ்ல ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்க சரிங்க. ஆ வாழ்க வளமுடன். அதுதான் பெட்டருங்க, நன்றிங்க. அதுதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க்கை. நன்றிகளம்மா. அடுத்ததாக ராஜாராமன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜாராமன், சென்னை நங்கநல்லூர்லேருந்து பேசுறியா? நங்கநல்லூர். சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி மனசில் எழுந்திருக்கு, தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. சொல்லுங்க. இப்போ பஞ்சபூத நவகிரகம் நம்ம பண்ணும்போது நவகிரகங்களில் வந்து சுக்கிரன் மீது தவம் செய்யும் பொழுது சுக்கிரனுடைய வெண்மையான காந்த அலைக்கதிர்கள் நம்மளுடைய சுக்குலத்தோடு தொடர்புடையன்னு சொல்றாரு மகரிஷி. அப்புறம் சுக்கிரங்கிறது ஆண்களுக்கு உரியது, அந்த வெண்மையான காந்த அலை வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் உதவி புரியுமா பெண்களுக்கு? சுக்கில ஸ்ரோணித்தம், அந்த வார்த்தை சுக்கிலும் சொல்றாருங்க, அது சுக்கில ஸ்ரோணித்தம், ஆணுக்கும் வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும். ஆமா, ரெண்டு பேருக்கும் சுக்கிலத்தோடு தொடர்பு சொல்ற அவ்வளவுதான். சுக்கிலம் என்றால் அதோட ஸ்ரோணித்தம் வந்து அதோட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை அது. அப்படியா? ஆமா, ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருக்கும் வேண்டும். ஏன்னா இப்ப ஆணுக்கு எப்படி அந்த போன் மேரோன்னு சொல்லக்கூடியது, அது வந்து எப்படி மஜ்ஜை அமீன் மஜ்ஜையில இருந்து மாறுதோ, ஆணுக்கு மாறும் மாதிரி பெண்ணுக்கு இருக்கு இல்லையா? ரெண்டு பேருக்கும் உண்டு. சுக்ல சோனித்தம் அது வந்து அதனோட சேர்ந்த வார்த்தை தானே. அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு சரிங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. இப்ப வந்து நம்ம வார நாட்களை வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய்ன்னு சொல்றோம், ஆனால் இந்த நான் பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்போது அந்த அந்த ஆர்டர் வந்து மாறுறத, சூரியன் புதன் அந்த மாதிரி மாறுது, ஏனையது
இருக்கு பல காரணங்கள், நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்போ வந்து அந்த ஓரை என்பது எப்படிலாம் தொடங்குதோ அதை வைத்து கூட நாள் கடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க. அதுல அது அது இதெல்லாம் நீங்க சேர்த்து கொள்ளாதீங்க. ஏன்னா வார நாட்களை கொண்டு வந்து பஞ்சபூதத்தோட சேர்க்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். இது வந்து சுவாமி சொல்லி கொடுத்த பஞ்சபூத செய்யும் போது அந்த உணர்வு மட்டும் இருக்கட்டுங்க, மற்றதோட நீங்க வந்து கலக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து மதக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும், அதுல வேண்டாம் கலக்கிறது. நீங்க படிச்சீங்கன்னா அதை வச்சுக்கோங்க அதுல. ஆனா சுவாமிங்க எப்படி தவ சொல்லு தேரும் போது எதை மனசுல நினைக்கிறாரோ அதை மட்டும் கொண்டு வாங்க. இப்படி காம்பினேஷன் கொண்டு வேணும், இவரோட ஒரு சேர்த்து பண்ணி வச்சுக்கோங்களேன். அதாவது இதோட இதுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு என்ன தொடர்பு சொல்லும் போது நமக்குள்ளாக ஒரு மனதுல பொருந்த உணர்வு வந்து போகும். அது வேண்டாம், தவிர்த்து சுவாமி சொன்ன மாதிரி மட்டும் நம்ம தவம் செய்து கொண்டு வரலாம். என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க நன்றிங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இறைநிலை தவத்துல இந்த தனிமங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் எப்படிங்க எப்படிங்க சந்தேகமாவே இருக்கு. தனிமங்கள் எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க எப்படி உருவானதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. எல்லாமே உங்களுக்கு வந்து வேக வேறுபாடு சொல்லுவார் சுவாமிஜி. அதாவது முதல்ல சொல்லி அந்த பரமானந்த் இறைத்தோல் சொல்லக்கூடியது, அவை சேர்ந்து விண்ணாச்சு மூலங்களாச்சு சொல்றாங்க இல்லையா, அந்த மூலங்களுடைய கோட்பாடு தான். 198 98 சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி பார்க்கும் போது. அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வேக வேறுபாடு தான், இயக்கத்திற்கு ஏற்றவாறு. இப்போ உதாரணமா தங்கம் எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு கனிமம் தான். அதுக்குள்ள அந்த அடர்த்தி மிக மிக நெருக்கமாக இருக்கு அணுக்கள். ஸ்டீல் எடுத்துக்கொள்ளுங்க, ஸோ அதற்குள்ள நெருக்கு வேறு மாதிரி. இல்லை வைரம் எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ள நெருக்கு வேறு மாதிரி. ஆக அந்த வேக வேறுபாடு, அணுக்கள் எந்த அளவுக்கு சேர்ந்து இயங்குகின்றதோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த கனிமங்கள் அமைகின்றது. அது நிலக்கரியா இருக்கலாம் அல்லது வேற குரூடாயில், எல்லாமே எல்லாமே அதுதாங்க. ஆனா எங்க தொடங்குதுங்க? பரமாணு அணு மூலகங்கள், அந்த மூலங்கள் எலிமெண்ட்ஸினுடைய தாக்கம் ஒன்றோடு இணையும் போதுதான் எல்லாமே உருவாகுங்கிற சுவாமிஜி. இரண்டாவது எல்லாமே பூமி கடையில் தான், அந்த வெப்பம் காரணமாகத்தான். ஸோ அந்த வெப்பம் கீழே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கனிமங்கள் ரொம்ப வெயிட் அதிகமான ஒருலாம் பூமிக்கு மிக ஆழத்துல போக கிடைக்கும் சொல்லுவாங்க. அதனால இப்போ சுருக்கமாக வைத்துக் கொள்ளும் போது எல்லாமே வேக வேறுபாடு அணுக்கள் கூட்டு, அப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, என்னோட தான் இருந்தது. நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா இப்ப வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஈரான்காரருங்க ஐயா. அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. ஆனா அவங்க நல்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாட்டி கூட அவங்க வந்து அந்த ஐவிஎஃப் தான் சூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கலர், என்ன மாதிரி ஹேர்ஸ், அந்த மாதிரி நிறைய அதுல ஐவிஎஃப் வந்து குழந்தைலயே வந்து ஒரே டைம்ல ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க இது பண்றாங்க. பட் இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இது பண்றது நல்லதா இல்ல எப்படின்னு ஒரு கேள்விங்க ஐயா. அவர் என்ன சொன்னாரு, நார்மல் பிரெக்னன்சினா ஒரு குழந்தை பிறந்து இன்னொரு குழந்தை இருக்கு, ஒரு ரெண்டு தான் ஐ ஃபினிஷ் இது, அதுக்கப்புறம் ஐ கேன் ரைஸ் அட் த சேம் டைம், எனக்கு ஆல்ரெடி 30, அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதுதான் கேட்டேன். இந்த எதிர்பார்ப்புகளோடு இருந்து ஒரு குழந்தை உருவாச்சு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கற மாதிரி இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கை எப்படி நினைச்சு பாருங்க, மனசு சோர்ந்து போக மாட்டாங்க. அது இயலாது, இயலாது. என்ன ஒரு சுவாமி சொன்னது போல ஒரு குழந்தை உருவதற்கு 6 விதமான காரணங்கள், அது எப்படி என்ன மாதிரி மாற்றத்தை கூட சொல்ல முடியாது. கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் பொருள் சஞ்சாரம், சந்தர்ப்பம் போது. ஸோ இந்த 6 தாக்கமும் இந்த கரு உருவாகும் போது இருக்கு. நம்முடைய எண்ணம் இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்கும் மேலாக இயற்கை என்பது ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு மேலாக. ஸோ அதனால அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆசைப்படுறாங்க, அமைதா வாழ்த்துக்கள். அமையாத போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா என்னவாகும், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி, நரகமா போயிடுமே, மனசுக்குள்ள ஒரு சமாதானமே வராது. அதனால அது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருப்பது சரியான அணுகுமுறை கிடையாது. வாழ்க வளமுடன். ஓ சிறப்பான பதில் ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். தேங்க்யூ ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பிரேமலதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா, இப்போ 9 மையதாவும் வந்து மார்னிங் ஆலியர் ஜூம்ல நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேங்கய்யா, கொஞ்ச நாளா, ஒரு 2 மாசமா. அது வந்து கண்டினியூ பண்ணலாங்களா ஐயா? இப்ப மன்றம் இங்க தொடங்கிட்டாங்க,
குன்னூர்ல ஒரு 6 மாசம் ஆச்சுங்கய்யா. அங்க வந்து மேடம் வந்து இப்படி இது 9 மையதவம் கண்டினியூவா பண்ணக்கூடாது, டெய்லி பண்ணக்கூடாது, ஆகினே பண்ணுங்க அப்படின்றாங்க. எப்படிங்கய்யா அது? நீங்க எல்லா பயிற்சி முடிச்சு அருள் ஆயிட்டீங்க இல்லையா? நான் டிப்ளமோ எல்லாம் முடிச்சுட்டேங்கய்யா. மன்றத்துக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கோம், வரவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். காலையில ஒண்ணும் செய்யறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, மாறுபட்ட கருத்து ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு வேண்டாம், காலையில ரெகுலராகவே ஒண்ணு செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதுன்னு சொல்லி எல்லா ஆசிய பெருமக்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு மாற்று கருத்து தேவையில்லைங்க, சோறு வேண்டாம். வாழ்க்கை அது பண்ணலாங்களா ஐயா? டெய்லி அப்போ செய்யலாங்க, செய்யலாங்க. காலை நேரத்தில் மாலை நேரத்தில் மட்டும் மாற்றிக்கொள்ளுங்க. மாலையில ஆகினே எப்படி பண்ணிக்கிறோம் மாற்றிக்கொள்ள, துரியம் செய்யலாம், துரியாதீதம் செய்யலாம், வாரத்துல ஒரு நாள் பஞ்சநேயம் செய்யலாம், அமாவாசை பஞ்சபூத நவரம் செய்யலாம். அதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கோ. சரி சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி கலம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக விவோ V22 5 2. எனக்கு வந்து கொஞ்ச நாளா மெடிடேஷன் பண்ணிட்டு நமக்கு வர அந்த உணர்வு, ஒரு புக்ஸ் படிச்சாலோ ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அதை கொடுத்துட்டு பார்த்தோம், அப்படியே அந்த தவத்துல வர உணர்வு அப்படி வருதுங்க ஐயா. அது என்னங்க ஐயா, எனக்கு அது என்ன புரியல? சிறப்புங்க, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கு, குடுத்து வச்சுங்க. சரி, நிறைய பேருக்கு அது மாதிரி கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க. இருக்கும்போது தலை பாரமா இருக்கு, அது குறையல அப்படின்னா சாந்தி பண்ணுங்க, அவ்வளவுதான். மத்தபடி அது வந்து அந்த உணர்வு அப்படியே இருந்துட்டு இருக்குன்னா என்ஜாய், ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் அது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா? சரிங்க ஐயா, சரிங்க. நல்லதுமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்கள் உறவும் துறவும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை உரை அளித்தும் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா உன்னிடத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. செவ்வியல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா, மிக்க மகிழ்ச்சியம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம மகரிஷிக்கு கொடுத்த எல்லா பயிற்சியும் நம்ம செய்யறோம், செய்தாலும் நாம இன்னும் அந்த அந்த சில டைம்ல நம்ம தவம் பண்ணக்குள்ள ஏதாவது 1 நிமிஷம் 6 நிமிஷம் கிடைக்குது, அந்த புரியாத நிலையில போகல, எப்பயாவது ஒரு நாளுக்கு கரெக்டா கிடைக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் அந்த பக்குவப்பட்டு இன்னும் அந்த நிலையை இன்னும் மேல மேல உயர்த்திக்கிறதுக்கு இன்னும் வேற என்னென்ன வழிகள் செய்தால் நம்ம இன்னும் மேலோங்கி விழலாம். அதுவும் நம்ம இன்னும் நம்மளுக்கு இந்த பணிவுன்றது இன்னும் நல்லா மேம்பட, அந்த அன்பும் கருணையும் வர்றதுக்கு இன்னும் அதிகப்படுத்துக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? ஒன்றுமே இல்லைங்க, இது கூடுதலாக ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து தவம் செய்து கொண்டே வாங்க, அகத்தாய் செய்து கொண்டே வாங்க, இது ரெண்டு தாங்க. இது ரெண்டு வரும்போது உங்களுக்கு புரிதல் இயல்பாக வந்து போகும். நீங்க சொன்னீங்க இல்லையா, தவம் ஏற்றும் போது 1 நிமிடம் 2 நிமிடம் தான் வருது சொல்லிட்டு சுவாமி சொல்லும் போது அதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லுவார் அதுல. ஏன்னா 20 நிமிடம் உட்காந்து அப்படின்னா எல்லோராலும் 20 நிமிடங்கள் தவம் கூடி சொல்ல முடியாது. அதனால ஒரு 1 நிமிடங்கள் மனம் குவிந்தால் கூட அது முழுமையான பலனை தருங்கிறார் சுவாமிஜி. அதனால நீடித்த நேரம் தவம் செய்தால்தான் நிறைய பலன் கிடைக்கின்றதெல்லாம் அது தவறான கருத்து. சுவாமியும் சொல்வார், தவம் செய்யறதுக்கு அதிகபட்ச நேரம் 15-20 நிமிடம் போதுமானது சொல்வார், குறிப்பிட்டு சொல்வார். அதனால அந்த குறிப்பிட்ட நேரம் செய்து கொண்டே வாங்க. அதே போல இந்த மேன்மை என்று சொல்லக்கூடியது என்னுடைய வியூல பாத்தீங்க அப்படின்னா சத்சங்கத்தோட தொடர்பு கொள்ளுங்க. வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சிந்தனை சொல்லுங்க, சிந்தனை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாக சிந்தனை அற்றி பெருகி கொண்டே இருக்கும். அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்க. தொண்டு செய்ய போகும். நீங்க இருக்கிற ஊர்ல வந்து மன்றம் இருக்கா, கூட்டுத்தவத்துல கலந்து கொள்ளுங்க. ஒரு தவ நடத்தி சொல்லி சிந்தனை சொல்றாங்களா, சிந்தனை சொல்ல ஆரம்பிங்க. அப்ப என்ன ஆகும், எதை பற்றி சிந்தனை நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அதை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் நம்மை தான் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இதன் சரியான அணுகுமுறை நாம் சொல்லிக் கொடுப்பது. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலையரசி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. கலையரசி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம தவம் பண்றோம், தற்சோதனை இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இதெல்லாம் பண்றோங்க ஐயா. இருந்தாலும் நம்ம கூட வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் அவங்க வேற வேற எண்ணங்கள்ல இருக்கும்போது அவங்க வந்து அவங்க ஒரு விஷயம் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு இயலாமை, நம்மளால ஏன் அது பண்ண முடியல அப்படின்ற இயலாமை அதிகாரி அடிக்கடி வர்றதுக்கு என்ன மாதிரி நம்ம பயிற்சி பண்ணணும்? இல்லை, பயிற்சிகள் வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல நாம் வந்து சரியாக செய்து கொண்டு வந்தால் கூட குடும்பமாக இருக்கலாம் இல்லை அலுவலகமாக இருக்கலாம், அவங்க நடந்துக்கிறது நம்மளால் பார்த்து கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, சில சமயம் அது மாதிரி ஆகிறது உண்டு. ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு நல்ல மாதிரி நம்ம இணைத்து கொண்டிருக்கின்றோம், அப்படி பொருந்தா உள்ளது ஏற்படும் போது வாழ்த்து கொண்டு வாங்க. நீங்கள் தவ முடிவில் என்ன சொல்வோம், இன்னல் புரியுமோ எதிர் நினைப்போம், இவங்க யாரும் எதிரி கிடையாது, இன்னலும் புரியல ஆனால் எனக்கு பொருந்தா உணர்வு ஏற்படுகின்றது, என்ன செய்யலாம், வாழ்த்து கொண்டு வாங்க. அப்போ என்னோட கூட வேலை செய்வதை வாழ்த்து கொண்டே வரும்போது அந்த மாறுபட்ட கருத்து உள்ளவங்க கூட நாளடைவில் குறைந்தபட்சம் உங்களுக்கு துன்பம் தரலன்னா கூட அந்த அளவுக்கு அவங்க மாற்றிக் கொள்வாங்க. சரி, அவங்க தான் உதவி பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் உபதிரம் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மார்க்கத்தை நம்ம கொண்டு வர முடியும். இன்னொன்று, கூட செய்யறவங்க அவங்க நல்லா இருக்கும்னு நீங்க மனசால் நினைக்கிறீங்க, வாழ்த்துங்க. இப்ப என்னவாகும், கண்டிப்பாக அது ஒரு வேவ் லென்த் மாறுங்க, பயனடைவாங்க, அவங்களுக்கும் பயன் இருக்கும், நமக்கும் பயன் இருக்கும். வாழ்த்துக்க. நம்மளை நாம வந்து அதுங்கதான் செய்யணும், நம்மளை நம்ம திருப்பிக்கணும். அது மாதிரி நம்மளும் அந்த நிலைக்கு, அந்த அவங்க செய்யற நிலைக்கு நம்மளும் வந்து நம்மளுடைய திறமையும் தகுதியும் உயர்த்திக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? நாம தான், ஏன்னா அவங்களை ஒப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் கூடுதலான விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அப்ப நமக்கு தான் சகிப்புத்தன்மை தியாகம் விட்டு கொடுத்தல் நிறைய இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்னவாகும், இன்னும் என்னை மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்ப அவங்க வந்து ஒரு செயல் செய்யறாங்க, என்னால பொறுத்து கொள்ள முடியல, என்ன பொருளுங்க, இன்னும் தவம் செய்யறது போதில்ல, இன்னும் அகத்தா செய்யறது போதில்ல என்று எனக்குள்ள எண்ணத்தை கொண்டு வந்து இன்னும் தவம் கூடுதல் செய்யறது, ஆமாம் தொடர் செய்து கொண்டே வர்றது, அகத்தா செய்யறது இல்லை, அப்படி நீங்க உங்களை மாற்றிக் கொள்ளுங்க, மனசு சமாதானமாகும். ரொம்ப அருமைங்க. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மல்லிகா மணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். கண்ணுக்கு குறைபாடுக்கு வந்து கல்லீரலை பலப்படுத்தும்னு சொல்றாங்க, அந்த கல்லீரல் பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன உணவு எடுத்துக்கலாங்க ஐயா? இல்லம்மா, இது வந்து வைத்தியம் சார்ந்தது, யாரும் ஒரு மருத்துவரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா சரியாக சொல்லுவாங்க. ஏன்னா தெரியாத ஒன்றை சொல்லி குழப்புவதை விட தெரிந்த நபர் மூலமாக தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். யாரும் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்கம்மா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். திருமணம் ஆகாதவீங்க தீட்சை கொடுக்கலாங்களாங்க ஐயா? திருமணம் புரியல, திருமணம் ஆகாதவங்களுக்கா இல்ல எப்படி கேக்குறீங்க? ஆமா, உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஆமா, மீண்டும் கேள்வி கேளுங்க. திருமணம் திருமணம் ஆகாதவீங்க தீட்சை கொடுக்கலாங்களா? திருமணம் ஆகாதவங்களும் மத்தவங்க தீட்சை தரலாமான்னு கேக்குறாங்களா? ஆமா ஆமாங்க ஐயா, தரலாங்க, தரலாம் தரலாங்க, அதெல்லாம் ஒண்ணும் விதிமுறை இல்லையே, தரலாம். ஓ சரி சரி, தரலாம். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? செய்யலாங்க செய்யலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே.